அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள்லாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வீடியோ போடணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இன்றைக்கி நான் வந்துட்டேன் ஏன்னா வந்து நம்மளை எதிர்பார்த்த ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிஜமாவே அவங்களுக்கு ஏமாற்ற கொடுக்கக்கூடாது இல்லையா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எனக்கு மேக்கப் இல்லாத ஒரு நாளில் என்னோடய டே எப்படி போயிட்டுருக்குன்னு மேக்சிமம் மேக்கப் டேவாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஹரிபரியாக தான் போகும் ஸோ அன்றைக்கி எனக்கு மேக்கப் கிடையாது ஸோ ஒரு நாள் ஃப்ரீ அப்படின்னு நினச்சா அதுதான் தவறான காரியங்கிற மாதிரி அன்னிக்கு வரும் பாருங்கள் ஒரு வேலை ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த பூனை குட்டி ஏன் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து பூனை ஆறு குட்டி போட்டிருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியூட் கியூட்டாக இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எங்கள் அம்மா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா குட்டி இருக்கிறதுனால யாராச்சும் கேட்டால் சொல்லிடுன்னு ரொம்ப நாளாக இருக்காங்க ஸோ அதனால தான் ஒரு வீடியோ போட்டாச்சு ஸோ அசோஷல் சொன்ன மாதிரி இன்னைக்கு செம்ம பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுலேருந்து என்னோட டே வந்து இப்படி தான் போகுது நெத்தில்கரோட வாங்கியிருந்தேன் ஸோ அம்மா வீட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆஞ்சி கொடுத்துருந்தாங்க அது லைட்டாக காய மட்டும் வைக்க சொன்னாங்க என்ன கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு ஸோ அதனால அதை காய வச்சாச்சு தருவாடு மற்ற பூனியா வந்து என்னோட அந்த போய் சாப்பிட்ருக்கும் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் உட்காந்துருக்க அது பக்கத்துலேயே படுத்துட்டேன் மட்டும் பாரு கருவாடு வேணாமா டேய் கருவாடு வேணாமடா என்னடா ஜிபரே ஜி பாரு மத்த பொண்ணு வந்து நோடா அது காலி பண்ணிருக்கும் வெக்கம்மா இல்ல அன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா துண்டு மீன் வந்து இருந்துச்சு சோ தான் வந்து ஒரு வேக் ஒரு கிலோ வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொறிக்கிறதுக்கு அப்புறம் ஆணை காய்ச்சறதுக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு பொறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா போட்டு பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு அப்போல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்கும் போது காலையிலே செஞ்சு கொடுத்துருவேன் இல்லைனா வந்து மதியானமாக தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அன்றைக்கி மீனுங்கிறதுனால காலையில் எதுவும் செய்யவும் இல்லை சரி மீன் வந்ததுக்கு அப்புறமா மீனே செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பட் பசங்கள் வந்து அந்தளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க மீன் அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் உட்காந்து அந்த ஃபிஷ் சாப்பிட்றது அப்படிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவுச்சடிக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ பசங்களும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க பட் அதனால் என்ன செய்வேன்னா லைட்டாக மீன் குழம்ப போட்டு பசிஞ்சே வச்சுட்டு பொறிச்ச மீன் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தேங்காய் ஆல்ரெடி திருகி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதை லைட்டாக வந்து டீப்ராஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் சட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் இயர் பிஃபோர் வாங்கினது யூஸ் பண்ணவே இல்லை நான் ஒரு பிளான்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொய்த்து போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வீஸாகவும் கொடுக்க மாட்டேங்கிறானோ என்னத்தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எடு என்னென்னலாம் கொய்த்துக்குன்னு பேக் பண்ணி வச்சுருந்தோன்னா எல்லாத்தையும் எடுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஸோ இந்த இது இருக்குது இல்லையா இது சாப்பர் ஸோ இந்த சாப்பர் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு பட் இந்த த்ரெட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக போது கையோடு வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் வேறு ஒரு சாப்பர் வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து அந்த த்ரெட்லாம் இல்லை அதனால் ஈஸியாகவும் சாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மாங்கின திருவிழா போடும்போது பார்த்துருந்தேன் அவன் ஐநூறுவா சொன்னான் எப்படியும் அது மீஷோவில் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு மீஷோவில் செக் பண்ணதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டூ தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக வந்து நறுக்கி கொடுக்கும் நம்ம வந்து ஆம்லெட்டுக்குலாம் போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி குட்டியாக இருக்கும் மிக்சி போட்டால் ஒன்று வந்து பியூராக ஆகிடும் மிக்சியில் போடலன்னா கையால் உட்காந்து அறுக்கிறதுக்குலாம் பொறுமை இருக்காது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லாக் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்கோங்க இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது லாக் பண்ணி நம்ம வந்து அதை சின்னது பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயத்தை மட்டும் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகி கொடுத்துடுது ஒர்த்தாகவும் இருந்துச்சு மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி வந்து முன்னாடி நான் பழசு வச்சுருந்தேன் இல்லையா அந்த லாவெண்டர் கலர் அந்த மாதிரி வாங்காதீங்க அது வந்து ஒரு நாலு தடவை இழுக்கும் போது கையோடு அது வந்து லூஸாகி வந்துடுது அந்த த்ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃபைனாக ஆகி நல்லாவே இருந்தது ஸோ அதனால் வந்து இது வந்து ஈஸியாகவும் இருக்குது எனக்கு மற்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு தான் ஒரு ஹரிபரினாலும் சமைச்சு போய் கொடுக்குறதுக்கு அது இன்னொரு வேலை தான் ஸோ வீட்டில் இருக்கும் போது அச்சா செய்வேன் மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு தயிர் சோறு லெமன் லெமன் ரைஸு கட்டி சோறு ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி தான் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது ஒரு குழம்பு காய்ச்சி சாப்பிட்றதுக்குலாம் வந்து அழுப்பாகவே போயிடுது ஏன்னா பசங்களுக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம செய்யணும் ப்ளஸ் வந்து அதுவே நான் சாப்பிட்டு பண்ணே தவிர்த்து எனக்குன்னு தனியாக அவனை செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுலாம் கிடையாது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் வாங்கினதுனால ஏன் வாங்கினேன்னு எனக்கு ஒரு டவுட்டு தான் அன்னைக்கு மீன் வேறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்புச்சு ஸோ மீன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்னு சொன்னாங்க பட் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை மீன் எனக்கு வந்து அது ஆணை காய்ச்சி சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சட்டியில் வந்து மீன் குழம்பு காய்ச்சும் போது நல்லாவே தான் இருந்தது ஸோ ரொம்ப நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு காய்ச்சாச்சு ரொம்ப பெருசாலாம் வந்து இல்லை நான் ஆல்ரெடி வந்து வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்கிறது மீன் குழம்புக்கு மீன் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருந்துருக்கலாம் மீன் கிட்ட மீனில் போய் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கேஜின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க பட் ஒர்த்தே கிடையாது சின்ன சின்ன மீனில் ஆன காய்ச்சினாலே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீன் குழம்பு காய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா அம்மாக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு தெரியாது அம்மாவும் இதே மீன் வந்து நான் வாங்கின மீன்காரவங்க வந்து அங்கேயும் போய் கொடுத்துருக்காங்க போல் எங்கள் அம்மாட்ட வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லலை அகளுமே வந்து எதுவும் கேட்கல எனக்கு கொஞ்சம் உடம்புமா இருக்கு சோறாக்குறதுக்கே எனக்கு அழிப்பாக இருக்குதுன்னு சொல்லவும் நான் சொல் சரி டக்குனு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேனே தவிர்த்து ஃபோன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லக்கூட இல்லை அதனால வந்து சரி நம்மளும் வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த மீன்காரங்க அங்கே போகவும் எங்கள் அம்மாவும் அதே மீன் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க நான் போய் கொடுக்க போகிறேன் எங்கள் அம்மா அடிப்பாவி நானும் இந்த மீன் தண்ணி வாங்கினேன் முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ மீன் காய்ச்சா அதை மீன் மட்டும் பொறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா சோரில் வந்து லைட்டாக நெய் போட்டுட்டு மீன் குழம்பு லைட்டாக பசைஞ்சு வச்சாச்சு மீன் வந்து பொறிச்சுட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மூணு துண்டு பொறிச்சிட்டு எங்கள் எங்கள் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு துண்டு வந்து பொறிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்து அம்மாக்குள்ளே மீன் குழம்பு பசங்களுக்குள்ள சோறு இசானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து முள் பார்த்துலாம் சாப்பிட தெரியாது அதை முள் பார்த்தே அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சா சார் சாப்பிடுவாரு சாப்பிடுவார் அஃபிஃபாக்கு பார்க்குற தெரிஞ்ச அளவுக்கு பார்த்து அவள் சாப்பிடுவா ஸோ அதனால எல்லாேருக்கும் டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான் கரெக்டாக மணி பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் நாளும் வெயில் எல்லா வச்சு காப்பாற்றும் இப்படியாப்பட்ட வெயிலாங்கிற மாதிரி தான் இருந்தது தான் வந்து இந்த காலம் வரும்னு தெரில டிவியில் வந்து அஞ்சு நாளுக்கு மழை இருக்குது ஆறு நாளுக்கு மழை இருக்குதுன்னு தான் போடுறாங்க பட் ஒரு மழையும் இல்லை ரொம்ப ரேராக தான் வந்து மழை பெய்யுது ஸோ எல்லாத்தையும் வந்து சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன் எப்பவும் பைக்கில் தான் போவேன் ஸோ இன்றைக்கி வந்து கார் ஏன் எடுத்துகிட்டு போகிறேனாக்கா அத்தக்ட போய் காரை கொடுத்து கொடுக்கறதுக்காக தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே அம்மாக்குள்ளே சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அத்தட்ட காரை கொடுத்துட்டு வரும்போது அத்தா என்னை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி போகிறோம் நிறையா பேர் வந்து எப்போ நீங்கள் கார் டிரைவ் பண்ண கற்றுக்கிட்டீங்க இப்போ தான் கற்றுக்கிட்டிங்களா எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னெலாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஆக்சுவலி நான் டுவெல்த்து படித்து முடித்த உடனே நான் டூ வீலர் லைசன்ஸ் எடுக்கும்போதே எங்கள் அத்தா வந்து எனக்கு கார் டிரைவிங்க்கு வந்து சேர்த்து விட்டு கார் ட்ரைவிங் லைசன்ஸும் நான் எடுத்தே பார்த்தீங்கன்னா பத்து பதிஞ்சு வருஷ கிட்ட ஆயிடுச்சு ஆனால் எங்கள் அத்தாக்கு வந்து ஒரு பயம் அதாவது எங்கள் அத்தாக்கு வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆசை பட் எனக்கு கொடுக்க பயம் என் மேல வந்து ஒரு பய பயப்படுவாகா ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இருக்க அவங்க ஊரில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இப்போ நானே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு தனியாகவே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி அத்தா பக்கத்தில் உட்காந்துருப்பாகா இல்லை வந்து இஹா பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து இன்தி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ நானே தனியாக ஓட்டிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்டும் சரி நம்மளோட பேரண்ட்ஸும் சரி கொடுக்குற சப்போர்ட் தான் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு மெக்கேஃபன்லேருந்து ஃபேஸ் பேக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து இருந்தது ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபேஸ் பேக் போட்டுட்டு பசும்பால் வாங்க சமயத்தில் ஆடை சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அந்த ஆடை இருந்தது அதை அப்படியே வந்து பட்டராக எடுத்துடலான்னு சொல்லிட்டு பட்டர் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் காமிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து முடியலை கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எனக்கு கிடைக்கும் இல்லையா அப்போது ஜெய்பீம் படம் போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே லைட்டாக தூங்கியிருக்கேன் போல் கரெக்டாக ஈவினிங் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவ்வளோ ரொட்டீன் போயிட்டே இருக்கும் பசங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன் ஸோ இது வந்து இந்த லெமர் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் டக்கு ஞாபகம் வரல லெமர் ஸ்ட்ரீட் கிட்ட லெமர் வீதி தான் ஸோ லெமர் ஸ்ட்ரீட் கார்னர் இருக்குது இல்லையா அந்த எலைட் பியூட்டி பார்லர் ஒன்று இருக்கும் அது தாண்டதுக்கப்புறமா இந்த ஷாப் பரி இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் நிறைய டைம் க்ளா கிராஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன கடன்னால் பார்த்ததில்லை சரி ஸ்நாக்ஸ் வந்து இங்கே போய் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராசி ஸ்வீட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த ராசி ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காகவே நாங்கள் நிறைய டைம்ஸ் வந்து இந்த வாடை ராஜகிரி சைடு போயிருக்கோம் அங்கே வந்து ஒருத்தரை வாங்கி சாப்பிட்டு பார்த்து பிடிச்சி போயிருந்துச்சு லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல்ஸ் மீட் பண்ணும் கூட அவங்க வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம காரைக்காலே கிடைக்குது லைக் வந்து ராசி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் இருக்கும் இல்லையா அவங்களோட திங்ஸ் எல்லாம் இவங்க இங்கே வாங்கி வச்சு விற்கிறாங்க ஸோ அங்கே போயிட்டு தம் ரோட்டை அப்புறம் வெங்காய பனியாரம் இஞ்சி கொத்து பனியார் நாடகத்தா எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வர வழியில் முட்டை வாங்கணும் முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அந்த பனியார் கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழியத்திரம்லாம் கிடைக்கிது சீனி வாடை எல்லாமே வேணால் போய் வாங்கி பாருங்கள் ஸோ நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் ரால்குலக்கட்டை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பியிருந்தா எனக்கு இது ரொம்ப ஃபேவரேட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அந்த ரால் கொலக்கட்டை ரெசிப்பிஸ்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போலாம் எனக்கு செய்கிறதுக்கெலாம் வந்து வளையவே இல்லை எந்த அளவுக்கு வந்து குக்கிங் வந்து கிச்சனில் நின்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போலாம் வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் கிடச்சா கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுதே தவிர்த்து கிச்சனுக்கு போய் நின்று சாப்பிட்றதுக்கு பசிக்கு தான் சமைக்க சாப்பிட்ணுன்னு தோணுது ஸோ அதனால் வந்து செஞ்சோடனே எங்கள் அம்மா வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க சூடாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் மார்னிங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் ரெண்டு வாங்கி கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என்னால் போய் காலையில் எடுக்க முடில அதோட மதியானம் அம்மா ஈவினிங் இந்த கொலைக்காட்டை எடுத்துகிட்டு வரும்போது சிக்கனும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ பிரெஸ்ட் பீஸு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி பீசஸ்லாம் தனியாகவும் லெக் பீஸ் அந்த மாதிரி சாஃப்டான பீசஸ் எல்லாம் தனியாக போட்டாச்சு குக்கிக்கு பார்த்திங்கன்னா ஈரல் ரொம்ப பிடிக்கும் ஈரலை நல்லா அவிச்சு போட்டக்கா செம்ம கட்டு கட்டுவார் அவருக்கு அதையும் போட்டு அவர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு குக்கிக்கு வந்து இந்த மாதிரி ஈரல்லாம் வந்து அவிச்சு போடுறது சிக்கன் அவிச்சு போடுறது பீஃப் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நைட்டுக்கு வந்து டின்னர் பண்ணுறதுக்காக நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாஸ்தா தான் செய்ய போகிறேன் என் பசங்களுக்கு வந்து பாஸ்தா வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த க்ரீமி சாஸ் பாஸ்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் வந்து செய்ய போகிறேன் சிக்கன் போட்டு நீங்கள் ப்ரான் போட்டும் செய்யலாம் சிக்கன் போட்டும் செய்யலாம் இன்றைக்கி சிக்கன் இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் சிக்கன் போட்டு தான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் எட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா க்ரீமியாக சுவாரசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெங்காயத்தை வந்து நான் ப்யூரி பண்ணி எடுத்துக்கிறேன் மாதிரி தக்காளியும் ப்யூரி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மார்னிங் செஞ்சோல்ல பட்டர் அந்த பட்டர் நிறையா சேர்த்துக்கோ சேர்த்துக்க போகிறேன் நீங்களும் பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்ச பட்டர் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து பாஸ்தா அவுச்சு தான் போடுவோம் நானும் அப்படி தான் செஞ்சுட்ருந்தேன் பட் இப்படி செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் பண்ணுங்கள் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ மூச்சு விடமுல்லையே அம்மா ஸோ என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னா ப்யூரி ஆனியன் பியூரி போட்டுட்டு சிக்கன் ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைனா ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ எங்கள் வீட்டில் சிக்கன் ஸ்டாக் பிடிக்கும் எல்லாருக்கும் ஸோ அதனால சிக்கன் ஸ்டாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அது பேர்னா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதில் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் உங்கள் பசங்களுக்கு வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து லைட்டாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் எலும்போடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போது செஃப் பே செஃப்ஸ் பாஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்தா இருக்குது ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த பாஸ்தா நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் குட்டி குட்டியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் சேர்க்க போகிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு த்ரீ கப்ஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து பாஸ்தா சேர்க்க போகிறேன் இப் இப்படி சேர்க்கும் போதான் பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் ஸோ இதிலே பாஸ்தாவையும் நான் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு ஃபைவ் விசில்ஸ் வைக்க போகிறேன் ஃபைவ் விசில்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ஸோ இதில் வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்ப்போம் லாஸ்ட்டை பட்டர் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ ப்ரெஷர் போட்டு ஃபைவ் விசில்ஸ் வந்து விட்டுரலாம் இதுக்கு நடுவில் எப்பமா செஞ்சு முடிப்பேன்னு இதுதான் ரொம்ப காத்துக்கிட்டே இருந்தாரு கிச்சனை விட்டுன்னு அவர்ல கிச்சன் வாசல்லேயே பாயை போட்டு படுத்துட்டான் ஃபைனலி நான் இப்போ ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ வந்து தண்ணியா இருக்கு பாருங்க பட் இந்த மாதிரி தான் இருக்கணும் சீஸ் வந்து ரெண்டு க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த சீஸ் வேணால் நீங்கள் எடுத்துடலாம் க்ரீம் சீஸ் மட்டும் வேணாம் மொசலால் சீஸ் போட்டால் இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஸோ இது ரெண்டு சீஸ் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சாட்டே பண்ணாலே அது நல்லா திக்னஸ் ஆகிடும் இந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆக ஆரமிச்சிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ப்ரெஷர் இல்லாமல் குக்கர் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே வந்து நீங்கள் மல்லிக்கீரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் என் பசங்க அதெல்லாம் எடுப்பாங்கிறதுக்காக நான் எந்த ஒரு இதுவும் எக்ஸசைஸாக ஆட் பண்ணவே இல்லை உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவரில் வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு கேனோ போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒன் பாட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரீசன்டேஸ் நம்ம எல்லாமே ஒன் பாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கும் சரி இதுதான் நான் ஃபிஃபாக்கும் சரி ரொம்ப ஃபேவரேட்டான பாஸ் தான் இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கண்டினியூஸாக இன்ஷாலாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வீடியோ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஆச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோலாம் வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் இசான் நபிஃபோட ஃபேவரட் பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு போச்சு ஸ்கூல் இருக்கும்போது என்னோடய டே வந்து இப்படி தான் போகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீக்கெண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட்டு மேக்கப் இருக்கும்போதோ இருக்கிற வ்ளாக் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இவன் பண்ணுற எல்லாம் வந்து தனியாகவே ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேலே எப்பவுமே ஏறி உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறதே சாரோட வேலையாக போச்சு ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை பார்க்கல இல்லை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோன் ஆல் கொடுத்துக்கோங்க நைட்டு செம்ம மேலே அன்றைக்கி ஸோ ரொம்ப சூப்பராக அந்த டே எனக்கு வந்து ஆச்சு நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் டேக் கேர் ப பாய் அஸ்ஸாம் வலைக்கும்